இயேசு இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி பார்த்துருப்பாரு, வியாதியில குறித்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்திருப்பாரு. அவர் உள்ள நுழைஞ்சார்னா அந்த வார்டே காலியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் பிதாவாகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹலலூயா, காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசிரியப்பார். அரண்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இது உங்களை அடுத்த கட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே அழைத்து செல்லும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஆதார வசனத்துக்கு கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே, அவைகளால் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறோம். ஓகே, அடுத்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எண்ணங்கள், அண்டர்லைன் தி வேர்ட், எண்ணங்கள். அரண்கள் என்று வருகிற இடத்திலே எண்ணங்கள் என்கிற வார்த்தை வருகிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு த ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன் ஆஃப் டெவல் என்கிற தலைப்பிலே பிசாசுடைய வந்து மிக கொடுமையான ஒரு ஆயுதம் என்கிற தலைப்பிலே உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரோட அப்பாவுக்கு சுகமில்லைன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறக்கா ஜிஹெச்சுக்கு போனேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைக்கு. அங்கே போகும்போது உங்களுக்கு தெரியும் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு வார்டை கிராஸ் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு. அந்த வாசன், அந்த ஸ்மெல், அந்த 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 நாற்றம் பல இடங்களில் நிற்க முடியாதது. ஜிஹெச்சை கிராஸ் பண்ணும்போதே நீங்கள் ஸ்டாப்பு தெரியாதவங்க கூட இறங்கிடுவான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்று ரெண்டு பில்டிங் புது பிளாக் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது ஃப்யூச்சரில் எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ என்னென்னா, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளே நுழையும் போது சிக் பீப்புள் அந்த இடத்துல நிற்கவே முடியாது. நீங்கள் சுவாசிக்கும் போதே நீங்கள் ஜிஹெச்சுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் அந்த உங்களை வந்து அது ஃபாலோ பண்ணும். அங்கே போகும்போது நான் அங்கே இருக்கிற ஜனங்களை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறையா வியாதியஸ்தர்கள், அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். இட்ஸ் மை லாங்கிங் ஃபார் ரிவைவல். ஒரு நாள் எழுப்புதல் வரும் எனக்கு தெரியும். அந்த நாளிலே இந்த மருத்துவமனையே காலியாயிரும். சவுத்தில் வந்து மதுரை ஜிஹெச் தான் பெருசுன்றாங்க. நான் சொல்கிறேன், 1994 டேவிட் டெரில்னு ஒரு ப்ராஃபட் மதுரைக்கு வந்திருந்தார். அவர் வந்தோன்னே சொன்னார், ஒரு எழுப்புதல் வருகிறது. அந்தால் தான் ஒரு பெரிய பாரத பிரதமருடைய மர்டருக்கு முன்னாடி ப்ராஃபஸி சொன்னார். அது அப்படியே நடந்துச்சு. அவர் சொன்னார், மதுரையிலே ஐ சி த ரிவைவல், அது எழுந்திருக்கிறது. அப்பொழுது மருத்துவமனைகள் எல்லாம் காலியாகிறத நான் பார்க்குறேன். அந்த இடங்கள் எல்லாம் வேறு பணிக்காக பயன்படுத்தப்படுகிறது. திருமண வந்து மண்டபங்களாக, கான்ஃபரன்ஸ் ஹால்ஸாக அது மாறுகிறத பார்க்குறேன். 72 இயர்ஸ், சச்ச அது பவர்ஃபுல் ப்ராஃபட். என் லைஃப்பில் நான் அப்படி ஒரு ப்ராஃபட்டை பார்த்தது கிடையாது. 72 வயசு. அந்த ஆள் சொல்கிற தீர்க்க தரிசனம், அவர் திடீர்னு ஆவியில் நிறைஞ்சிட்டார்னா அந்த பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் என்ன செய்வார்னா ஆவியில் நிறைஞ்சு டக்குன்னு ஸ்டேஜ்லேருந்து குதித்து 72 வயசுங்க அந்த கிரவுண்டை 10 ரவுண்ட் அடிப்பான். மக்கள் நின்று நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். சர தர 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 தரம் ஓடி 9 ரவுண்டு, 7 ரவுண்டு, 5 ரவுண்டு நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து நின்று அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்வாமா. அதெல்லாம் என் இளமையில் என் மனசில் வந்து ஆணி அடித்த மாதிரி இறங்கிருச்சு. கழுகுக்கு சமானமாக இவன் வயது மறுபடியும் வாழ வயதாகும். நான் அப்படியே ஜிஹெச்சில் போன பாண்டவரே, அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன்.
நடக்கணும். ஜனங்கள் மேலே ரெண்டு பெரிய வருத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு. அங்கேயும் அந்த சிக் பீப்புளை பார்க்கும்போது ஒரு வியாதியில் இருக்கிறாயின்னு ஒரு வருத்தம், அப்பவும் இந்த ப்ராஸ்பெரிட்டி ஆனாயிட்டீங்க இன்னொரு பக்கம் இன்னொரு வருத்தத்தை கொடுக்குது. செய்விங்களுக்கெல்லாம் கையில் காசு இருந்தா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாச்சும் போவாங்களே, அது இல்லாதனால தான் நீங்கள் வராங்க. அப்போ வறுமை அது ஒரு மேஜர் ஏரியா. ஜிஹெச்சுக்கு மக்கள் வர்றது காரணம் பணப்பற்றாக்குறை. இன்னொரு மேஜர் ஏரியா என்னென்னா வியாதியின் கொடுமை. ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் உள்ள பீப்புள் சர்வை பண்ணுறாங்க. வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. போனேன் அந்த ஃப்ரெண்டோட உங்கள் அப்பாவுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சிடென்ட்லி ஒரு அஞ்சாறு நாளில் இன்னொரு ஆளுக்கு ஜோம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு என்ன செய்யுது வருது. நம்ம ஸ்டாஃபோட அம்மா ஒருத்தங்களுக்கு ஜோம் பண்ண போகிறேன். அப்போ ஜோம் பண்ணும்போது அப்பமும் எனக்கு என்ன செய்கிறேன், உள்ளே போகும்போது அந்த இடம் எனக்கு பிடிக்கலை. அந்த இடம் பிடிக்கலைன்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் எழுப்புதலே ஒளிஞ்சிருக்கு. ஆ அங்கே தான் அந்த பேச வரேன் நான், எனக்கு பிடிக்கலை. அந்த இடம் இப்படி இருக்குது, தேவன் மனிதர்கள் இப்படிப்பட்ட ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் நின்று ரெனியூடு மைண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ரெனியூடு மைண்டு, இயேசு இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி பார்த்துருப்பார், வியாதியிலே குறித்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்திருப்பார், அவர் உள்ளே நுழைஞ்சார்னா அந்த வார்டே காலியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் பிதாவாகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறார்.